ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தளபதி விஜய் ஏஆர் முருகதாஸ் மூன்றாவது முறையா இணையும் படத்துக்கான அறிவிப்பு வந்த நாள்ல இருந்தே தளபதி ரசிகர்கள் மத்தியில ஏக எதிர்பார்ப்பு இருக்கு. விஜய் 62 அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த படத்துக்கு சர்க்கார் அப்படின்னு டைட்டில் வச்சு அவருடைய பிறந்த நாளையொட்டி ஃபர்ஸ்ட் லுக்கும் வெளியிடப்பட்டது. கையில சிகரெட்டோட ஸ்டைலா போஸ்டரும் விஜயுடைய இந்த லுக் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தினாலும் அது ரசிகர்கள் மத்தியில திருவிழா மாதிரி கொண்டாடப்பட்டது. தளபதி விஜய் ஏஆர் முருகதாஸ் கூட்டணியில வந்த துப்பாக்கி கத்தி படங்களை போலவே சர்க்கார் படத்திலையும் சமூக கருத்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தவிர கத்தி, தெரி, பைரவா, மெர்சல் அப்படின்னு தளபதியுடைய சமீபத்திய சினிமாக்கள் அவரை அரசியல் நோக்கி நகர்த்தும் களமாவே அமைஞ்சிருக்கிறதால சர்க்கார் படத்திலையும் அரசியல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. உயரமான கட்டிடங்களுக்கு நடுவே நிற்பது, ரெண்டாவது போஸ்டர்ல ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல ஆப்பிள் மேக் புக்கை பார்த்துட்டு இருக்கிறது, மற்றொரு போஸ்டர்ல கோபத்தோட நிக்கிறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் செம்ம மாசா இருந்தது. இது தவிர ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட சில புகைப்படங்களும் வெளியாகி இருந்தது. அதுல அரசியல் கட்சி தலைவர்களா நடிக்கும் பழகருப்பையா, ராதா ரவி இவங்களுடைய பேனர்களையும் பார்க்க முடியுது. மேலும் ஒரு விழாவுக்காக வைக்கப்பட்டிருக்கிற பிரதான கட் அவுட்ல இவங்களுடைய போட்டோக்கள் இருபுறமும் இருக்க நடுவே இணைப்பு விழா அப்படின்னு கொட்ட எழுத்துக்கள்ல எழுதப்பட்டிருக்கு. பழகருப்பையா இருக்கும் ஒரு அரசியல் மேடைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்களை கூட்டிட்டு போற தளபதி விஜய் அங்கு ஆக்ரோசமா பேசியபடி மேடையை விட்டு இறங்கும் காட்சி படமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது தமிழகத்துடைய தற்போதைய அரசியல் சூழ்நிலைய இந்த படம் பேசும் அப்படின்னு தெரியுது. குறிப்பா இணைப்பு விழா அப்படிங்கிறது பிரிஞ்சிருந்த ஓபிஎஸ் இபிஎஸ் இணைஞ்சதுதான் கதைக்குள்ள காட்சியா சேர்த்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அப்படின்னா இதுல தளபதிக்கு என்ன கேரக்டர்? வெளிநாட்டுல பெரிய கோடீஸ்வரரா இருக்கும் தளபதி விஜய் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சு நாடு திரும்புவாராமா? மக்களுக்கு அவர் சேவை செய்யறது பிடிக்காத அரசியல்வாதிகள் அதை தடுத்து நிறுத்தி அவர்கிட்ட இருக்கிற அத்தனை செல்வங்களையும் இழக்க வைப்பாங்களாமா? மேலும் அவர் மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையும் இழக்க செய்து மீண்டும் எழ முடியாத அளவுக்கு அவரை வீழ்த்துவாங்களாமா? தான் இழந்த பணத்தையும் மக்களிடத்தில் தனக்கு இருந்த செல்வாக்கையும் மீட்டெடுக்க தளபதி என்ன செய்யறார் அப்படிங்கறதும், கிளைமேக்ஸ்ல வில்லன்களை எப்படி ஒளிச்சு கட்ட போறார் அப்படிங்கிறது தான் கதையாமா? ஈஸியா இருக்கும் ரெகுலர் சூப்பர் ஹீரோ கதையா தான் இது தெரிய வருது. திரைக்கதை தான் வித்தியாச படம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன நல்லது செய்யணும் அப்படின்னு தளபதி விஜய் வெளிநாட்டில இருந்து வர்றார். அவருக்கும் கீர்த்தி சுரேஷ்குமான காதல், வரலட்சுமி சரத்குமாருக்கு என்ன கேரக்டர், மெர்சல் படம் போலவே இந்த படமும் சர்ச்சையை கிளப்புமா, தளபதியுடைய அரசியல் பயணத்துக்கு இந்த படம் எந்த வகையில உதவும், இப்படியான பல கேள்விகளுக்கான பதில்களை போக போகத்தான் நம்ம பெற முடியும். இந்த கதையத்தான் ஏஆர் முருகதாஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட சொன்னதாகவும், ஆனா ரஜினிகாந்த் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கும் படத்துல ஏற்கனவே கமிட் ஆனதால அந்த கதையில சில மாற்றங்கள் பண்ணி தளபதி தற்போது நடிச்சிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. நதிகள் இணைப்பு பற்றிய கதை அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. எது எப்படியோ விஜய் ஏஆர் முருகதாஸ் ரஹ்மான் கூட்டணியில தீபாவளி அன்னைக்கு வரும் சர்க்கார் திரைப்படம் பட்டாசா இருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாது. ஆனா ரிலீஸ்க்கு முன்னாடியே சர்க்கார் தொடர்பான சர்ச்சைகளுக்கும் பஞ்சமே இருக்காது அப்படின்னு தெரியுது.